ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஃபிரண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நல்ல சுவையான இனிப்பு அவள் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க இந்த இனிப்பு அவள் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு லேசான அவள் எடுத்திருக்கேன் வெள்ளை அவள் லேசான அவள் எடுத்திருக்கேன் எந்த கப்பில் அவள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருட்களும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு அவள் போட்டுக்கலாம் இதில் தண்ணி ஊற்றி அவள் நல்லா கழுவிட்டு தண்ணி போக நல்லா வந்து வடித்து எடுத்துருங்க வெள்ளையவளுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு சிகப்புவள் கூட பயன்படுத்தலாங்க அதுவுமே ரொம்ப சுவையாக தான் இருக்கும் ஆனால் லேசானவளாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணியெல்லாம் போக நல்லா வடித்து எடுத்தாச்சு இப்போ இதில் லேசாக வந்து தண்ணி தெளித்து விட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறுனாலே போதுங்க அவள்ன்றனால அஞ்சு நிமிஷத்துலேயே ஊறிடும் இது ஊறதுக்குள்ளார ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் அரை கப் அளவுக்கு பொடிச்ச உருண்டை வெள்ளத்தை போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு கப் அவளுக்கு அரை கப் அளவுக்கு வெள்ளம்ன்றது சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதும் இதை வந்து இறக்கி வச்சிடலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நெய் சூடானதும் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பை உடச்சி போட்டுக்கலாம் இதில் முந்திரி பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா முந்திரி பருப்பு கூட கொஞ்சமாக காய்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி முந்திரி மட்டும் போட்டிருக்கேன் முந்திரி வறுப்படும் போதே இதில் கொஞ்சமாக அதாவது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க தேங்காய் துருவலையும் நெய்லேயே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பும் தேங்காய் துருவலும் நெய்ல நல்லா வறுப்படட்டும் இது நல்லா வறுப்பட்டதும் இப்போ நம்ம வெள்ளை வெள்ளக்கரைசல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கு இந்த அளவுக்கு வருப்பட்டதும் இப்போ வெள்ளைக்கரைசில் வந்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணும்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வெள்ளக்கரைசல் வந்து நல்லா திக்காக இருக்கும் இப்போ இந்த வெள்ளக்கரைசலையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததும் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருலாம் இப்போது நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அவள் அது நல்லா ஊறியிருக்கோங்க தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா புலப்போலான்னு நல்லா சாஃப்ட்டாக ஊறிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு அவள் நல்லா இருக்கணும் கையில் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா புலப்புலான் இருக்கணும் இப்போ இந்த ஊற வச்ச அவளை இதில் சேர்த்துடலாம் ஊற வச்ச அவளை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்ருங்க இப்போ நம்ம வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் குறைந்த தேழை வச்சு அது நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் தேங்காய் வெல்லம் அவல் இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் நம்ம ஊற வச்ச அவள் வந்து இல்லைங்களா அது நல்லா சூடு ஏறணும் இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வெள்ளை தண்ணி எல்லாத்தையும் இது நல்லா இழுத்து இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு இது நல்லா இழுத்துருச்சு நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா இழுத்துதும் லோ ஃப்ளேம்லேயே இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு குக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி செய்யும்போது இதோட ஃப்ளேவர் எல்லாமே அவளில் நல்லா இறங்கிருங்க நல்லா வாசனையாக நல்லா சுவையாக இருக்கும் இப்போ ஒரு மூடி போட்டு இதை வந்து மூடி வச்சிட்றேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் குக் பண்ணாலே போதும் பாருங்கள் நல்லா பொலப்புலன்னு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக ரெடியானதும் நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சுவையான இனிப்பு அவள் ரெடி ஆயிடுச்சுங்க சட்டனும் ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ